வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். பான் கார்டு எண்ணை ஆதார் எண்ணுடன் இணைப்பதற்கான கால அவகாசம் ஜூன் 30ஆம் தேதி வரை கொடுக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு கிரிக்கெட் சங்கம் சார்பில் நடத்தப்படும் 6வது TNPL தொடர் திருநெல்வேலியில் இன்று தொடங்குகிறது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் பாலிடெக்னிக் கல்லூரிகளுக்கு இன்று முதல் July 8ஆம் தேதி வரை மாணவர்கள் விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பாலிடெக்னிக் முடித்தவர்கள் நேரடியாக அண்ணா பல்கலைக்கழகத்தில் 2ஆம் ஆண்டு பொறியியல் படிப்பில் சேர்வதற்கான நடைமுறை இந்த ஆண்டு முதல் அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு இன்று முதல் ரயில் டிக்கெட் முன்பதிவு தொடங்கப்படுகிறது என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. தமிழகத்தில் உயர்கல்விக்கான மாதம் 1000 ஊக்கத்தொகை பெறும் மாணவிகளின் பட்டியலை பள்ளிக் கல்வித்துறை வெளியிட்டுள்ளது. மேலும் மேற்கண்ட இந்த இணையதளத்தில் காணலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் புதிய ரேஷன் கார்டுகள் விண்ணப்பித்தவர்களின் வீடுகளுக்கே சென்று சேரும் வகையில் அவர்களின் அஞ்சலில் அனுப்பும் திட்டத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டு அதற்காக தற்பொழுது தமிழக அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. அதிமுக பொதுக்குழு செயற்குழுவில் நிறைவேற்றப்பட உள்ள 23 தீர்மானங்கள் ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக தகவல் கூறப்படுகிறது. தமிழ்நாடு அரசு கல்லூரியில் 2022-23ஆம் ஆண்டிற்கான துணை மருத்துவ பயிற்சிக்கான சேர்க்கைக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக அறிவிப்பு வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் ரேஷன் கடைகளில் சிறப்பாக பணியாற்றிய ஊழியர்களுக்கு மாவட்டம் மற்றும் மாநில அளவில் 3000 முதல் 15000 வரை ரொக்கப்பரிசு வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. BA.5 வகை ஒமைக்ரான் தொற்று 4% முதல் 25.2% தமிழகத்தில் உயர்ந்துள்ளது என்றும், இதுவே தமிழகத்தில் கொரோனா பாதிப்பு அதிகரிக்க காரணமாக இருக்கலாம் எனவும் பொது சுகாதாரத்துறை இயக்குநர் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று சீனாவில் பிரிக்ஸ் மாநாடு நடைபெற உள்ளதாகவும், அம்மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் காணொலியில் பங்கேற்க உள்ளதாகவும் வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இன்று ராமநாதபுரத்தில் தனியார் வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற உள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று நடைபெற உள்ள அதிமுக பொதுக்குழு கூட்டத்திற்கு தடையில்லை என்று உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. தமிழகத்தில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பணிபுரியும் முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுக்கு இன்று நான் முதல்வர் திட்டத்தின் கீழ் பயிற்சி வகுப்பு அளிக்கப்படும் என்று பள்ளிக் கல்வித்துறை தெரிவித்துள்ளது. நேஷனல் ஹெரால்டு வழக்கில் ஆஜராக அமலாக்கத்துறை கூடுதல் அவகாசம் வழங்க வேண்டும் என்று காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி அவர்கள் கோரிக்கை வைத்துள்ளார். தமிழகத்தில் இன்று முதல் வருகின்ற July 31ஆம் தேதி வரை 30 கோவில்களில் திருக்குடமுழுக்கு நடத்தப்பட உள்ளதாக இந்து சமய அறநிலையத்துறை அறிவித்துள்ளது. நடப்பாண்டு பொறியியல் படிப்பில் சேர கட் ஆஃப் மதிப்பெண் 33% வரை குறையலாம் என்று பிரபல கல்வி ஆலோசகர்கள் ஜெயபிரகாஷ் காந்தி, அஸ்வின் போன்றோர் கருத்து தெரிவித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தில் தமிழ்நாட்டில் இதுவரை 75 லட்சம் பேருக்கு மருத்துவ பெட்டகங்கள் விநியோகிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் மேலும் 5 நாட்களுக்கு மழை தொடரும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் 160 ரூபாய் குறைந்து 1 சவரன் 37,960 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 66 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து இணைந்தீர்கள். நன்றி, வணக்கம்.